சென்னை பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில், இயக்குனர் வெற்றிமாறன் நேரில் மரியாதை. ஆம்ஸ்ட்ராங் உடலை சென்னை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி வழக்கு. உயர்நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்னை வருகிறார் பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி. டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக சென்னை புறப்பட்டார். கரூரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் வீடு உள்ளிட்ட 6 இடங்களில் சிபிசிஐடி சோதனை. சென்னையில் உள்ள வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்பிற்கு ஜூலை 3வது வாரத்தில் கலந்தாய்வு. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் கலந்தாய்வு தேதி மாற்றம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது. நேற்று முன்தினம் கைதான 8 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் அமைச்சர் சேகர் பாபு. கைது செய்யப்பட்ட 8 பேருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பு இருப்பதாக கூடுதல் ஆணையர் அஸ்ரா கர்க் விளக்கம். இரத்தக்கரை படிந்த 7 அறிவாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். அண்ணன் கொலைக்கு பழி தீர்க்கவே ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. சரணடைந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு வாக்குமூலம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் ஹிந்தியை திணிக்கிறது மத்திய அரசு. சென்னையில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் எதிர்ப்பு. நாளையுடன் நிறைவடைகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை. வீதி வீதியாக சென்று சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அரசியல் கட்சிகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி தொடக்கம். முழு பட்ஜெட்டை வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அயோத்தியில் தோற்கடித்தது போல குஜராத்திலும் பாஜகவை தோற்கடிப்போம். அகமதாபாத் கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சூளுரை. எடப்பாடி பழனிசாமியை துரோகி என குறிப்பிட்டதை அண்ணாமலை வாபஸ் பெற முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வலியுறுத்தல். அதிமுகவினர் கொதித்து எழுந்தால் என்ன விளைவு ஏற்படும் தெரியுமா என எச்சரிக்கை. அவர் தொடர்ந்து பேசுவாரானால் தமிழக அரசியல் களத்திலே இருந்து அவர் அப்புறப்படுத்தப்படுகிற நிலை தமிழ்நாட்டு மக்கள் எடுப்பார்கள். கடலூரில் பாமக பிரமுகரை வீட்டின் அருகே அரிவாளால் வெட்டிய கும்பல். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 4 பேரை கைது செய்த போலீசார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்கியது ஜெகநாதன் ரத யாத்திரை. கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஜிம்பாப்வேவுக்கு எதிரான T20 போட்டியில் 13 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. 102 ரன்களில் சுருண்ட இந்திய இளம் படை. யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் சுவிட்சர்லாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது இங்கிலாந்து. மற்றொரு காலிறுதியில் துருக்கியை வென்றது நெதர்லாந்து அணி.
ஆம்ஸ்டாங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யக்கோரிய மனு மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்து சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் தரக்கூடிய தகவல்களை கேட்கலாம். சுபாஷ், ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, பகிர்ந்துக்கலாம். தற்போது நீதிபதி பவானி சுப்பராயன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமர்வு, ஒரு நீதிபதி அமர்வு இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக நடைபெறும் இந்த விசாரணையில் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அவரது மனைவி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் நினைவிடம் அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடம், அதாவது பகுஜன் சமாஜ் அலுவலகம் இருக்கக்கூடிய இந்த இடமானது ஆம்ஸ்டாங்கின் பெயரில் இருக்கு, அங்கே புதைக்க அனுமதி வேண்டும் என்பதுதான் இதோடைய பிரேயராக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இங்கே அந்த பகுதி, அதாவது இந்த பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இதே தான் சொல்கிறாங்க, இங்கேயே புதைக்கலான்றாங்க. அவங்க ஆட்சேபணமும் தெரிவிக்கலை. ஆகையால் நீதிபதி இதை வந்து ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய ரிக்வெஸ்ட்டாக இருக்குது, அவங்களோட ப்ரேயராக இருக்குது. அதே போல் ஆம்ஸ்டாங்கை பலமுறை நீதிமன்றத்தில் பார்த்துருக்கிற செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறன்றத நீதிபதியும் சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், நீதிபதி அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம்ஸ்டாங்கை பலமுறை நீதிமன்றத்தில் பார்த்துருக்கிற இந்த செய்தி, அவருடைய அந்த கொலை செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக நீதிபதி சொல்லியிருக்காங்க. தற்போது நீதிபதியின் முன்னாக இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருது. வழக்கில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில் நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நினைவிடம் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலக பகுதியில் அமைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசிகளே இதில் வந்து எந்த ஆட்சேபணமும் தெரிவிக்கவில்லை. மேலும் அவர்களே இங்கே வந்து நல்லடக்கம் செய்ய வேண்டும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆம்ஸ்டாங்கின் மரணத்தை செய்தியில் பார்த்து அதிர்ச்சி அடைந்த நீதிபதியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கிறார், 15 அடி சாலையில் எப்படி மணிமண்டபம் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை நீதிபதி தரப்பில் வச்சிருக்காங்க. அங்கே சுற்றி ஏராளமான வீடுகளும் இருக்கு. 15 அடி சாலையில் அருகில் இந்த நிலம் அமைஞ்சிருந்தாலும் சுற்றி ஏராளமான வீடு அமைச்சிருக்கு. அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வந்து இதில் வந்து ஆட்சேபணம் தெரிவித்து இப்போ வாதங்கள் இருதரப்பும் நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்டாங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யக்கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய தினம் வந்து மாயாவதி உள்ளிட்ட தலைவர்கள் வந்து வர இருக்காங்க. ஏற்கனவே பல தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் வந்து அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது சுபாஷ் இந்த மனு தொடர்பாக முடிவில்? ஒருவேளை நீதிமன்றம் இங்கே அனுமதி கொடுக்கவில்லை என்றால் ஆவடியில் அவருக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கிறது, அங்கே நல்லடக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இன்னும் நீதிமன்றம் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. அது எதிர்நோக்கி பகுஜன் சமாஜ் கட்சியினரும் சரி, அதே போல் அவர்களுடைய ஆதரவாளர்கள், அவர் மூலம் படிப்பில் வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள், அவரது குடும்பத்தினர் என்பது எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவு தங்களுக்கு சாதகமாக வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். தற்போது இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் நின்று, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டருக்கு தொடர்ச்சியாக வரிசையில் நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி வர்றாங்க. இந்த பகுதியில், வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பல நபர்களுக்கு பல்வேறு விதத்தில் அவர் உதவி செய்திருக்கிறார் என்பது இதன் மூலம் பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடந்துவிடாமல் இருப்பதற்காக காவல்துறை பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான காவல்துறை இந்த பள்ளியில் முழுவதுமாக, பந்தர்காடன் பகுதியில் முழுவதுமாக காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும். அதே போல் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் காவல்துறை முழு கட்டுப்பாட்டில் இருக்கு. கடைகள் எங்கேயுமே இயக்கப்படவில்லை, அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுஜன் சமாஜோடைய தேசிய தலைவர் மாயாவதியும் அடுத்த 1.5 மணி நேரத்தில் சென்னை வந்து விடுவார். நேரடியாக இங்கே வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் புறப்பட இருக்கிறார். ஏராளமான நீங்கள் சொல்வது போல இப்போ அடுத்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆம்ஸ்டாங்கின் உடலை புதைக்க 3 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பில்
ஒரு தகவலும் வழக்கறிஞர் ரவீந்திரன் மூலமாக நீதிபதியிடம் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம். ஆம்ஸ்ட்ராங் உடல் எங்கே நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான விசாரணை ஒருவரும் நடந்து வரக்கூடிய ஒரு சூழலில் சுபாஷ், இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக அரசியல் கட்சிகளும் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆதரவாளர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்காங்க. இது அரசியல் ரீதியான ஒரு கொலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதற்கு காவல்துறை தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கலாம்.